எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் த லார்ட். நம் கர்த்தர் நல்லவர். அதனால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே இந்த உலகத்தில் எங்களுக்காக உங்களுக்காக அனுப்பினார். அவர் எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவம் யாவையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது அவரிடத்தில் வந்தால் நிச்சயமாக மெய்யான விடுதலை உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இந்த நாளில் கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்றால் வானத்தையும் பூமியையும் இங்கே நாங்கள் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் கர்த்தர். அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் என்றால் யார்? பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனை விசுவாசித்து அவரோடு நடக்கிறவன் எல்லாரும் நீதிமான். அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே சில வேளை சில தவறுகள் விட்டிருந்தாலும் அவன் தேவனோடு நடக்கிறதுனாலே தேவனுடைய நீதியினாலே அவன் நீதிமான் என்றுதான் அழைக்கப்படுகிறான். ஆனால் இந்த உலகத்தின் பார்வையிலே அவர்கள் சில சில தங்களுக்கு தெரிந்த மாதிரி சில கட்டளைகள் வைத்திருப்பார்கள், அதன்படி வாழ்ந்தால் நீதிமான் என்று சொல்வார்கள். ஆனாலும் வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, ஒருத்தனுமே இந்த உலகத்தில் நீதிமான் அல்ல சுயத்திலே. ஏனென்றால் ஆறாம் இடத்திலிருந்து பாவம் வந்தது. அந்த பாவம் எல்லா மக்களையும் ஆட்கொண்டுள்ளது. அந்த பாவம் எல்லா மக்களையும் ஆட்கொண்டுள்ளபடியால் ஒருவனும் நீதிமான் அல்ல. இந்த நீதிமானாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தவர் இயேசுதான். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். முதலாவது ஆதாமிடத்திலிருந்து பாவம் வந்தது. இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பு வந்தது. இந்த இயேசுவை விசுவாசித்தால் நாங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நீதிமானாக மாற முடியும். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. பாவம் அறியாத இயேசு உலக மக்களின் பாவங்களை போக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தேவனோடு இணைக்கும்படி தானே ஒரு பலியாடாக வந்தார். அவர் எங்களுக்காக உங்களுக்காக உலக மக்கள் எல்லாருக்காகவும் பாவத்தின் தண்டனையை சுமந்து விட்டார். இப்பொழுது நாங்கள் நீங்கள் அவரிடத்தில் வந்தால் அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக நீதிமானாக மாற முடியும். இது எங்கள் சுய கிரியையினால் ஒருபோதும் நீதிமானாக முடியாது. ஏனென்றால் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களால் இதை கடைப்பிடித்து வாழ முடியவில்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு கிருபையின் காலத்தில் எல்லா மக்களுக்கும் நீதிமானாகிறதுக்கு ஒரு வழி உண்டு. நாங்கள் இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவர் சிலுவையிலே நிறைவேற்றிய காரியங்களை விசுவாசித்தால், அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எங்களுக்காக காயப்பட்டார் என்பதை விசுவாசித்தாலே போதும், நிச்சயமாக நாங்கள் நீங்கள் நீதிமானாக மாற முடியும். இங்கு சங்கீத புத்தகம் 5:12 இவ்வளவாக சொல்கிறது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன். பாருங்கள், நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். ஒரு புரஸ்பரிட்டி, ஒரு குறைவற்ற வாழ்க்கை. மெய்யாகவே தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் நிச்சயமாக ஒன்றும் குறைவற்றதாகத்தான் இருக்கும். ஒரு குறைவுமற்ற பரிபூரண விடுதலையோடு ஆசீர்வாதமான வாழ்வு அவனுக்கு உண்டு. யாருக்கு? நீதிமானுக்கு. அவரை நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். கேடகம் யுத்தத்துக்கு போகும் போதெல்லாம் ஒரு கேடகத்தை பிடித்துக் கொள்வார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. இந்த இடத்தில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறார். அப்ப தீங்கு பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாதபடி அவர் எங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே பாதுகாப்பார். இது வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஒன்றை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீதிமானாக இருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ரோமர் புத்தகம் 5:8-9 பார்த்தால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு எங்களுக்காக உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினதன் மூலம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க
கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்கள், நாங்கள் பாவிகளாக இருக்கையிலேயே இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக பட்டிருக்கிறோம். எங்களுடைய சுய கிரியைகளினால் அல்ல. எல்லோரும் ஏதோ ஒரு இடத்தில் பாவம் செய்திருக்கிறார்கள். தங்கள் சுய நீதியினாலே ஒருதனும் தேவனிடத்தில் கிட்டிச் சேர ஒருபோதும் முடியாது. ஆபிரகாமை கூட தேவன் அழைத்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்தான், அவன் தேவனை விசுவாசித்தான். ஆதலால் அவன் நீதிமானாக, அவன் விசுவாசித்த நிமித்தம் அவன் நீதிமானாக்கப்பட்டான். எல்லா இடத்திலும் விசுவாசத்தின் மூலம்தான் அவர்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அவர் எங்களுக்கு பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதல்களை சுமந்து கொண்டார் என்பதை விசுவாசிப்பதன் மூலம் நாங்கள் நீங்கள் நீதிமானாக மாற முடியும். அப்படிப்பட்ட நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஒன்றும் குறைவற்ற வாழ்வை தருவார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு பரிபூரண ஜீவனை தருவேன், பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை போக்குவேன். ஏனென்றால் இது நீதிமானுக்குரிய உரிமைகள். தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். பிள்ளைகளுக்கும் அவர் தன்னுடைய சுதந்திரத்திலே பங்கு கொடுக்கிறார். இங்கு நீதிமானுக்கு என்று விசேஷித்த பங்குகளை கொடுக்கிறார். இதை நிச்சயம் நாங்கள் நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு சத்தியத்தை அறிய வேணும். சத்தியத்தை அறிந்தால்தான் இதை நாங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இத்தனையோ விதமான வாக்கு தத்தங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதனால் அது எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இதை விசுவாசித்தால் இதை இதயத்திலே வைத்து எங்கள் நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். சிந்தையிலே, அதாவது சந்தேகப்படக்கூடாது. தேவன் செய்ததை நாங்கள் நினைத்து அதை தியானித்து அதையே வாயினாலே அறிக்கை செய்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவைகள் உண்டாகும். நாங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கு என்றதுக்காக எங்களை தேடி எங்களை வீட்டுக்குள்ள வரமண்டு கனவு கண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக வெக்கப்பட்டு போடுவோம். சம்பூரண விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் என்னுடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள், கனி கொடுக்கும்படி என்னை பின்பற்றி வாருங்கள். விசுவாசம் கிரியை இல்லாட்டில் செத்தது. இயேசு விட்ட வந்து இயேசுவை விசுவாசித்தால் இயேசுவின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். ஆபிரகாம் கிரியையினாலே தான் விசுவாசத்தை நீதிமானாக மாறினான், விசுவாசித்தான். விசுவாசம் கிரியையினாலே பூரணப்பட்டது. யாக்கோபு புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. ஆதலால் நாங்கள் நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவர் செய்த காரியத்தை நம்பினால், அவர் சொன்னதின்படி நாங்கள் வாழ வேணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அவரே எங்களுக்குள் இருந்து எங்களை பலப்படுத்தி அனுதினமும் வழி நடத்துவார். ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக சகல ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் வருவது நிச்சயம். வேத வார்த்தை சத்தியம். இதை உணர்ந்து புரிந்து கொண்டு அவரிடத்தில் வாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திலே இயேசுவே எங்களுக்காக ரத்தம் சிந்தினதன் மூலம் எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மனந்திரும்பி இயேசுவிடம் வந்து இயேசுவை விசுவாசித்து அவர் செய்த காரியங்களை விசுவாசித்து அவரோடு இணைந்து நடக்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளெஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் பல நற்செய்திகள் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒலிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.